இந்த நோட்ஸ் மேக்கிங்கை நான் எப்படி அதனோட டேஸ்ட்டை எப்போ நான் இது பண்ணேன் அப்படின்னா, என்னோட நான் எடுத்த நோட்ஸ்லேருந்து மட்டுமே 122 க்வெஸ்டின்ஸ் நான் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப வெறுப்பாக இருக்கும் இதை வந்து இந்த 4 பேஜை படித்தே நான் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வெறுப்பாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வரும்போது ஒரு 2 டைம் நோட்ஸ் எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஒரு 3வது டைம் நோட்ஸ் எடுக்கும்போது நம்ம அதில் எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம். நான் நோட் மேக்கிங் எனக்கு இந்த நோட்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்றது எனக்கு எப்போ வந்து இந்த இப்படி நோட்ஸ் மேக் பண்ணி படித்தா தான் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறது எப்போ தோணுச்சுன்னா, நான் வந்து என்னோடய எக்ஸாமில் ரொம்ப கம்மியான மார்க்ஸில் வந்து என்னோடய வெற்றியை மிஸ் பண்ணும்போது தான் வந்து எனக்கு வந்து நம்ம வந்து சரியாக படிக்கலை. அப்போ சரியாக படிக்கலை அப்படின்னா எதுவுமே வந்து நம்ம நோட்ஸாக எடுத்து வச்சு படிக்காம சும்மா புக்கில் அண்டர்லைன் பண்ணி மட்டும் படிச்சுட்டு போகிறோம். நோட் மேக்கிங்கோடைய பலம் அப்படின்னா அது வந்து நம்ம அந்த பர்சன் வந்து மெமரியே இல்லாத பர்சனாக இருந்தாலும் அந்த நோட் மேக்கிங் மூலமாக அந்த பர்சனுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா என் மெமரி பவர் எனக்கு அப்படி இன்க்ரீஸ் ஆனதாக நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம வந்து ஒரு புக் ஒரு நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஆர்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அது வந்து அதாவது ஒரு விஷயத்தை வந்து 1 டைம் படித்து நோட்ஸ் எடுக்க முடியாது, 2 டைம் படித்தாலும் எடுக்க முடியாது குறைஞ்சது. அதே மாதிரி நான் புக்கை ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த நோட்ஸில் ஏதாவது டவுட் வரும்போது நான் புக்கை ரெஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி நோட்ஸ் எழுதும்போது அந்த பேஜ் ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நோட்ஸ் எழுத மாட்டேன். எப்போவுமே 2 சைடும் வந்து கோடு போட்டு வச்சுட்டு அந்த சென்டர் போர்ஷன் மட்டும்தான் என்னோடய ரிட்டன் நோட்ஸுக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து அடிஷ்னலாக ஏதாவது எழுதி வைக்கிறக்காக வந்து அந்த பிளேசஸ் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த அடிஷ்னல் திங்ஸ் வந்து யூத் பேப்பர் வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோட நேம் ரஞ்சிதா தேவி. நான் இந்த இப்போ நான் அட் ப்ரெசண்ட் நான் டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் சேலமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரீவியஸ்லி வந்து நான் ஃபெக்டர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் 2 டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். தென் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சோஷியாலஜிஸ்ட் அப்படின்ற போஸ்ட்டு, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ADGP SJHR-னு சொல்லுவாங்க. தென் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் DGP ஆஃபீஸில் DGPயோட கண்ட்ரோலுக்கு கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். அதுலேயும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கினேன். தென் இதுலேயும் டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸராக இருக்கும்போது இந்த போஸ்ட்லேயும் வந்து நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கி சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஆர்டர்ஸ் வாங்கினேன். நான் வந்து இப்போ நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து ரிட்டனாக அப்படியே எழுதிட்டே போக மாட்டேன், டிராஃப்ட் மாதிரி எழுதிட்டே இருக்க மாட்டேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு நோட்ஸுக்கும் வந்து டைக்ராம் போடுவேன், சார்ட் போடுவேன், ஏதாவது பொம்மை போட்டு அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதே மாதிரி நிறைய கலர் பென்ஸ் யூஸ் பண்ணி இப்போ மெயின் டாபிக் இருக்கும், சப் டாபிக் இருக்கும், சப் டிவிஷன் டாபிக் இருக்கும், அதுக்கு கீழே வந்து 1, 2, 3 போட்டு எழுதுன மாதிரி டாபிக் இருக்கும். ஒன்றையும் வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் GS படிக்கிறேன் அப்படின்னா இப்போ GS-ல வந்து இப்போ சாயில் பற்றி நான் வந்து ஒரு நோட்ஸ் எடுக்கணும். இப்போ வந்து 7-8 டைப் ஆஃப் சாயில் இருக்குது, இந்த ஸ்டேட்டில் வந்து இவ்வளோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் நோட்ஸாக எடுக்க மாட்டேன். இந்தியா மேப் வரைஞ்சி அந்த மேப்பில் அந்த சாயிலினோடது கலர் பென் வச்சு அந்த சாயில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் எப்போவுமே வந்து அது என்னோடய பார்வையில் படுற மாதிரி வச்சுக்குவேன். அதே மாதிரி அந்த சாயிலினுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன அப்படின்றத வந்து நான் அங்கங்கே வந்து வரைஞ்சி வச்சுப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல பிளாக் சாயில் இருக்குது அப்படின்னா அந்த பிளாக் சாயிலுக்குள்ளே அந்த ஒரு ஸ்கெட்ச் அந்த பிளாக் கலர் இதை ரவுண்ட் பண்ணி அந்த இடத்துல காட்டன் அதிகமாக விளையும் அப்படின்னா அந்த காட்டனுக்குண்டான அந்த பிக்சரை வரைஞ்சி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும்போது அதை வந்து நம்ம அப்ஜெக்டிவாக போடுறதுக்கும் அது மறக்காது, ரிட்டனாக எழுதுறக்கும் அது மறக்காது. இப்போ நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ நிறைய டாபிக்ஸை வந்து நம்ம ஒரே நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பைஃபர்கேட் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். இப்போ வந்து இன்றைக்கி ஒரு நாள் வந்து நான் வந்து 3 சப்ஜெக்ட்ஸு 3 டாப்பிக்கில் 3 சப்ஜெக்ட்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னா நான் அதுக்காக 3 புக்கை வந்து நான் ஹோல்டு பண்ணிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை, என்னோடய நோட்ஸை பார்த்தே வந்து நான் படிச்சுப்பேன். எனக்கு வந்து எப்போவுமே நான் நோட்ஸை மட்டும்தான் ரெஃபர் பண்ணுவேன். ஆனால் அந்த நோட்ஸ் வந்து மற்றவங்க எழுதி கொடுக்குற நோட்ஸாக இருக்கக்கூடாது, அது நான் எழுதின நோட்ஸாக இருக்கணும், அப்போ தான் அது எனக்கு புரியும். அதே மாதிரி நான் புக்கை ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த நோட்ஸில் ஏதாவது டவுட் வரும்போது நான் புக்கை ரெஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி நோட்ஸ் எழுதும்போது அந்த பேஜ் ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நோட்ஸ் எழுத மாட்டேன். எப்போவுமே 2 சைடும் வந்து கோடு போட்டு வச்சுட்டு அந்த சென்டர் போர்ஷன் மட்டும்தான் என்னோடய ரிட்டன் நோட்ஸுக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து அடிஷ்னலாக ஏதாவது எழுதி வைக்கிறக்காக வந்து அந்த பிளேசஸை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த அடிஷ்னல் திங்ஸ் வந்து
எழுதின ஆல்ரெடி நோட்ஸ் எழுதின கலர் பின்லேயே எழுதக்கூடாது. டிஃப்ரென்ஷியேட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதினோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே மறக்காது. இப்போ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பென் யூஸ் பண்ணி நம்ம நோட்ஸ் தயார் பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி எதுவுமே மறக்கலை. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு அந்த ஓ நம்ம இந்த கலரில் எழுதி வச்சுருந்தோம்ல அந்த மாதிரி யோசித்து கூட நான் ஆன்சர் போட்டு அது கரெக்டான இஷ்யூஸும் இருக்குது. பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் யூஸ்வலாக எனக்கு அந்த மடித்து வைக்கிற நோட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வாங்க மாட்டேன். பைண்ட் பண்ண நோட்டு அட்டை போட்ட நோட்டு தான் வாங்குவேன். அந்த நோட்டில் வந்து இனிஷியலாக ஃபஸ்ட்டு எழுதுறது சிலபஸ் அந்த நோட்டில் நான் எழுதி வச்சுப்பேன். சிலபஸை எழுதி வச்சுட்டு தான் அடுத்து ஒரு ஒரு டாப்பிக்காக நான் ப்ரொசீட் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ 4 books 5 books எடுத்துகிட்டு போய் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறத விட அந்த நோட்ஸை வந்து நம்ம பேக்கில் எப்போவுமே நோட்ஸை வச்சுக்கணும். அந்த நோட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமு அந்த டைமெல்லாம் நம்ம மொபைல் பார்த்து படிக்கிறத விட நோட்ஸை பார்த்து படித்தோம் அப்படின்னா வந்து அது ஹைலி யூஸ்ஃபுல். என்னோடய நோட்ஸ் மேக்கிங் வந்து எனக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் என்னோடய எனக்கு மறந்து போகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னோடய நோட்ஸ் வந்து எனக்கு மறக்கவே மறக்காது. ஏன்னா ஒரு புக்கில் வந்து 4 lines 5 lines இருக்குது அப்படின்னா அதை நான் படித்து புரிஞ்சு அதை 2 lines நான் எழுதி வச்சுப்பேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. புக்ஸில் வந்து லெட்டர்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்காது. ஒரு சில புக்ஸ் வந்து லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப லைட்டாக இருக்கும், அதனால் வந்து அதுக்கு மைண்டில் நிற்காது. ஆனால் இதே வந்து நம்ம வந்து ஒரு புக் நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஆர்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அது வந்து அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு டைம் படித்து நோட்ஸ் எடுக்க முடியாது, 2 times படித்தாலும் எடுக்க முடியாது. குறைஞ்சது 5 times படித்தா தான் அந்த ஒரு பேராகிராஃபாக நம்மளால 2 lines சுருக்க முடியும். அந்த 2 lines வச்சு ஒரு பேராகிராஃப் இல்லை ஒரு பேஜை நம்ம எழுதலாம். அந்த கண்டென்ட் நம்மளுக்கு சப்ஜெக்டிவ் அந்த விஷயத்தில் நம்மளுக்கு சப்ஜெக்டிவ் நாலேஜ் இருந்தது அப்படின்னா அந்த ஒரு டாப்பிக்கில் ஒரு இஷ்யூ வச்சு நம்ம ஃபுல்லாக ஒரு பேராகிராஃப் ஒரு பேஜை நம்ம மேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கும். அதுக்கு வந்து நல்லா தரோவாக படித்து அந்த விஷயத்தில் சப்ஜெக்டிவ் நாலேஜ் இருந்தது அப்படின்னா நம்ம அதில் எக்ஸ்பர்ட். நோட் மேக்கிங்கோடைய பலம் அப்படின்னா அது வந்து நம்ம அந்த பர்சன் வந்து மெமரியே இல்லாத பர்சனாக இருந்தாலும் அந்த நோட் மேக்கிங் மூலமாக அந்த பர்சனுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா என் மெமரி பவர் எனக்கு அப்படி இன்க்ரீஸ் ஆனதாக நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம படிச்சுட்டே போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க சார், அதுக்குள்ளே இருக்கிற அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றது அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த கான்செப்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நம்ம இன்றைக்கி ஒரு டாபிக் வந்து ஒரு புக்கில் படிச்சுட்ருக்குறோம் அப்படின்னா அதை நம்ம நோட்ஸ் எடுக்க மாட்டோம். ஓகே இன்றைக்கி இந்த டாபிக் முடிச்சிட்டோம், நாளைக்கு நம்ம அடுத்த டாபிக் படிப்போம், நாளைக்கு அடுத்த டாபிக் படிப்போம். 3rd topic படிக்கும்போது முதல் டாப்பிக்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சுத்தமாக ஞாபகமே இருக்காது. ஆனால் இதே வந்து நம்ம முதல் டாப்பிக்கையும் நோட்ஸ் எடுத்து 2rd topic நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 3rd topic படிக்கும்போது இதில் இருக்கிற பாயிண்ட்டை இங்கே எந்த இடத்துலையாவது கார்லேட் பண்ண முடியுமா அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம வந்து நோட் மேக்கிங் பண்ணும்போது தாங்க சார் தெரியும். அதர்வைஸ் இப்போ இருக்கிற TNPSC-ல இப்போ கேட்குற எல்லா க்வெஸ்டின்ஸுமே வந்து அனலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கேட்குறாங்க. எந்த க்வெஸ்டினுமே வந்து டைரக்ட் க்வெஸ்டினே கிடையாது. ஒரு கான்செப்டை இன்னொரு கான்செப்டோட மேட்ச் பண்ணி தான் கேட்குறாங்க. அப்போ நோட் மேக்கிங் வந்து இஸ் ஹைலி யூஸ்ஃபுல். ஒரு கான்செப்டை இன்னொரு கான்செப்டோட இன்டகிரேட் பண்ணி படிக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஏன் வந்து நான் நோட் மேக்கிங் எனக்கு இந்த நோட்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்றது எனக்கு எப்போ வந்து இந்த இப்படி நோட்ஸ் மேக் பண்ணி படித்தா தான் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறது எப்போ தோணுச்சுன்னா நான் வந்து என்னோடய எக்ஸாமில் ரொம்ப கம்மியான மார்க்ஸில் வந்து என்னோடய வெற்றியை மிஸ் பண்ணும்போது தான் வந்து எனக்கு வந்து நம்ம வந்து சரியாக படிக்கலை. அப்போ சரியாக படிக்கலை அப்படின்னா எதுவுமே வந்து நம்ம நோட்ஸாக எடுத்து வச்சு படிக்காமல் சும்மா புக்கில் அண்டர்லைன் பண்ணி மட்டும் படிச்சுட்டு போகிறோம். இப்போ நான் நோட் மேக்கிங் எடுத்து படித்ததுக்கு அப்புறம் என்னோடய ஸ்கோர் மார்க் டெஸ்ட் எழுதும்போது ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆச்சு. இதே நான் புக்கை மட்டும் வச்சு படிக்கிறப்போ என்னோடய மார்க் டெஸ்ட் எழுதும்போது ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் கேட்பாங்க இப்போ வந்து இவ்வளோ வாஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது நான் எப்படி நோட்ஸ் எடுத்து படிக்கிறது அப்படின்றது. அந்த நோட்ஸ் எடுத்து படிக்கிறவங்களோட சக்ஸஸும் நோட்ஸ் எடுத்து படிக்காமல் அந்த எண்டிங்கில் வந்து சக்ஸஸை மிஸ் பண்ணவங்களுக்கும் அதுதான் வித்தியாசம்.
அதாவது இனிஷியலாக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப கஷ்டமான டாபிக்ஸை தான் வந்து ஃபஸ்ட்டு நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கஷ்டமான டாபிக்ஸ் வந்து ஈஸியான டாபிக்ஸை விட ரொம்ப ஈஸியாக போச்சு நான் நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம். அதாவது அது வந்து ஒன்ஸ் நம்ம வந்து நோட் எடுத்து நல்ல நோட்ஸ் எடுத்து நம்ம படித்து டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் வந்து அதை வந்து மறக்கவே முடியாது. இப்போது என்னென்னா, அந்த நோட் மேக்கிங்கெல்லாம் வந்து இன்றைக்கி எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது வந்து அந்த நோட் மேக்கிங் எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ ஒரு இன்சிடெண்ட்டு நடந்திருக்கும், அதை வந்து ஷார்ட்டாக எழுதி கொண்டு வாங்கம்மா, அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரிக்கு ரிப்போர்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த நோட் மேக்கிங் வந்து எனக்கு இப்போ டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் ஆச்சு. இப்போ நம்ம கலெக்டர் சாரை மீட் பண்ண போகிறோம், பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கீழே ஒர்க் பண்ணும்போதெல்லாம் டிஜிபி ஏடிஜிபி இவங்களெல்லாம் பார்க்க போவோம். அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு குறிப்பாக எடுத்துகிட்டு வந்து அந்த வேலையை வந்து நம்ம எலாபரேட்டாக பண்ணணும். அந்த நோட் மேக்கிங் இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸ்க்கு யூஸ் ஆகுது. நம்ம வந்து ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு மனசில் நிற்கும். அது அப்படியே வந்து வேகமாக படிச்சுட்டே போனோம் அப்படின்னா வந்து அது நம்மளுக்கு ஒரு கடுகளவு கூட வந்து மனசில் நிற்கிறது அப்படின்றது எனக்கு நிற்காது, மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து எந்த விஷயமும் எனக்கு மறக்கக்கூடாது அப்படின்றக்காகவே வந்து நான் கலர் கலராக நோட்ஸ் கலர் கலராக வந்து பென்னை யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அதுதாங்க சார் ரீசன். அதாவது நான் இந்த பெனில் இந்த இது அதாவது இந்த கான்செப்ட் நான் இந்த பெனில் எழுதியிருக்கேன் அப்படின்னு எக்ஸாம் ஹாலில் என்னால் ரீகால் பண்ண முடியும். ரீகால் பண்ணி அப்படி நான் ஆன்சர் எழுதின தருணங்கள் கூட இருக்குது. சார், நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம செய்யும்போது அது நம் மறக்கவே மறக்காதுங்க சார். ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவேன். நம்மளுக்கு இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம திரும்ப திரும்ப செய்வோம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப வெறுப்பாக இருக்கும், இதை வந்து இந்த நாலு பேஜை படித்து நான் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வெறுப்பாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வரும்போது ஒரு ரெண்டு டைம் நோட்ஸ் எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும், ஒரு மூணாவது டைம் நோட்ஸ் எடுக்கும்போது நம்ம அதில் எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம். நோட்ஸ் மேக்கிங்கோட சக்ஸஸை வந்து நான் என்னோடய மாக் டெஸ்ட்டை நான் டேஸ்ட் பண்ணேன். எப்போன்னா நான் வந்து சும்மா படிச்சுட்டு போய் நான் மாக் டெஸ்ட் எழுதும்போது என்னோடய ஸ்கோர் வந்து எபவ் த ஆவரேஜ் இருக்கும், ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் வராது. ஆனால் ஒன்ஸ் நல்லா நோட் மேக்கிங் எடுத்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நான் ரிவிஷன் பண்ணி போயிட்டு போய் எக்ஸாம் எழுதி மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது என்னோடய ஸ்கோர் நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு அதிகமாக வந்தது சார். அதாவது ஒரு புக்கை வந்து படிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லைங்க சார். அந்த புக்கில் நம்ம படித்ததை எவ்வளோ கேதர் பண்ணி வச்சுருக்கிறோம், நம்ம எவ்வளோ கேதர் பண்ணி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்றதான் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம கேதர் பண்ணி வைக்கிறதான் வந்து நோட் மேக்கிங். 10 times ரிவிஷன் பண்ணுறது ஒன்று, 3 times படிச்சுட்டு 3 times 4 times அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு 1 time நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸை 2 times ரிவிஷன் பண்ணால் அது 7 times படித்ததுக்கு தான் சமம். ஆனால் 10 times ரிவிஷன் பண்ணாலும் நிற்கிற கெப்பாசிட்டியை விட இந்த 3 times 3-4 times படிச்சுட்டு 1 time நோட்ஸ் எடுக்கும்போது 5th time அதை 2 times ரிவிஷன் பண்ணிங்கன்னா அந்த 10 times படித்ததெல்லாம் தோற்று போயிடும். இந்த நோட்ஸ் மேக்கிங்கை நான் எப்படி அதனோட டேஸ்ட்டை எப்போ நான் இது பண்ணேன் அப்படின்னா, என்னோட நான் எடுத்த நோட்ஸில் இருந்து மட்டுமே 122 questions நான் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஓ நம்ம எடுத்த நோட்ஸ்லேருந்து இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வருது, அப்போ திரும்ப இந்த நோட்ஸை ரீமாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடிஃபை பண்ணும்போது 130 questions பக்கம் வந்து என்னால் போட முடிஞ்சது. ஆனால் 142 questions வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. இது வந்து என்னோடய நோட்ஸ் மேக்கிங்கோடைய ஒரே ஒரு தாரக மந்திரம்னா இதைத்தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து ஒரு பர்ஃபெக்ட் நோட் மேக்கிங் அப்படின்னா, இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா அந்த கான்செப்ட் வந்து வாட் இஸ் வாட் அப்படின்றது வந்து அது வந்து நம்ம அந்த பார்த்திங்க அப்படின்னா அந்த 1st page இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ட்ரொடக்ஷன் சில இதில் வந்து 1 page கொடுத்துருப்பாங்க, சில இதில் 2 paragraph கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை தரோவாக அனலைஸ் பண்ணனா வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது 2-3 lines கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் மற்ற ஆத்தர்ஸ் வந்து அதை பற்றி என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமினேஷனில் எந்த டெஃபினிஷன் வேணாலும் கொடுத்து கேட்பாங்க. ஸோ அதை நம்ம எல்லாமே வந்து படித்து தான் ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒரு கீவேர்டு மாதிரி யூஸ் பண்ணி இந்த ஆத்தர் இந்த டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம படிச்சுக்குவோம். அதே மாதிரி அடுத்து அதனோட டைப்ஸ் என்ன, அந்த கான்செப்ட்டு எவ்வளோ டைப்ஸாக பிரிக்கிறாங்க, அதை எந்த ஆத்தர் எவ்வளோ டைப்ஸாக பிரித்து சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த கான்செப்டோட தியரிஸ், ஒவ்வொரு ஆத்தர்ஸும் அதை வந்து தியரி மாதிரி தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருப்பாங்க, அதை வந்து பார்க்கணும். அதனோட காசஸ் என்ன, எஃபெக்ட் என்ன, இப்போ ப்ரெசண்ட்டு ட்ரெண்டில் அதனோட காசஸ் என்ன, எஃபெக்ட் என்ன அப்படின்றது, இதுதான் சோஷியாலஜியில் வரக்கூடிய ஒரு ஒரு ஹெட்டிங்கோடைய பாயிண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் டிஎன்பிஎஸ்சியில் அவங்க கேட்குற க்வெஸ்டின்ஸும், வாட் இஸ் வாட், டெஃபனேஷன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆத்தர்ஸ், அதை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆத்தர்ஸும் டிஃப்ரெண்ட் தியோரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதனோட காசஸ், அதனோட எஃபெக்ட், இப்போ ப்ரெசன்ட் ட்ரெண்டுக்கு ஹவு இட் இஸ் அப்ளிகபிள், இதுதான் அந்த நோட்ஸ்க்குள்ளே எல்லாமே இருக்கும். இந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி க்வெஸ்டின்ஸ் கேட்டாலும் அதை எப்படினாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம், எழுதலாம். சார், அதாவது என்னென்ன நோட் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாக வந்து நம்ம படித்து அதை புரிஞ்சுக்கிற விதத்தில் தாங்க சார் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது ரொம்ப கடுப்பாக வரும், செகண்ட் டைம் படிக்கும்போது ஓகே இதில் என்ன தான் இருக்குது படித்து பார்க்கலாமே அப்படின்றது தோணும், தேர்ட் டைம் படிக்கும்போது ஓகே இதை நம்ம படித்து தான் ஆகணும், ரொம்ப அது வந்து இவ்வளோ நாள் நம்மளுக்கு புரியாமல் இருந்தது இப்போ புரியும், ஃபோர்த்து டைம் படிக்கும்போது அந்த கான்செப்டை பற்றி நீங்களே இன்னொருத்தங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, ஃபிஃப்த்து டைம் நீங்கள் நோட்ஸ் எடுப்பீங்க, சிக்ஸ்த்து செவன்த்து டைம் ரிவைஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நம்ம அந்த அந்த டாபிக் அந்த கான்செப்டெலாம் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருப்போம், எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்லுவோம். அது அதனால தான் சொன்ன, குறைஞ்சது மூணு டைம் நாலு டைமாவது வாசிச்சுட்டு தாங்க சார் நோட்ஸ் எடுக்கணும், அப்படி தான் நான் எடுத்தேன். நோட் மேக்கிங்கில் செய்யக்கூடாத விஷயம் வந்து அதில் புக்கில் இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதிட்டே வரக்கூடாதுங்க சார், ஒன்று. அதே மாதிரி அந்த நோட்ஸை வந்து நாலு லைன் அஞ்சு லைன் வேகாக எழுதக்கூடாது, அதை பிரித்து பிரித்து சென்டென்ஸ் ஃபார்மில் எழுதணும். இப்போ ஏதாவது ஒரு ஆத்தர்ஸ் ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆத்தரோட பேர் ஒரு கலரில் அந்த கொட்டேஷன் வந்து ஒரு கலரில் எழுதி இது சொல்லணும். இப்போ வந்து அதே ஆத்தர் வேறு கான்செப்டை பற்றியும் சொல்லியிருப்பார், அதுக்கு தான் வந்து நான் லெஃப்ட்டு ரைட்லேயும் வந்து கேப் விட்டுருப்பேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை அந்த இடத்துல தனியாக ஹைலைட் பண்ணி ஒரு பென் வச்சுருப்பேன் அந்த மாதிரி எழுத. ஆனால் என்னோடய நோட்ஸை பார்த்தா கலர் கலர் பென்ஸில் எழுதி வச்சுருப்பேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி எழுதும்போது தான் வந்து என்னால் ரிவைஸ் பண்ண முடிஞ்சது, அதை அப்படியே ரீகால் பண்ணி என்னால் எக்ஸாமில் கொடுக்க ஒரு அவுட்புட் கொடுக்க முடிஞ்சது.